பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அரசியல் களமும் இப்போ பார்க்குற அரசியல் களமும் எப்படி இருக்குது நூறு நாளைக்கு உள்ளாடி போகும்போது ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு என்னென்னா என்ன நடந்துக்குது இப்படி போயிட்ருக்கேன் நம்மளும் போகிறேன் உள்ளுக்குள்ளே கூட ஒருவாடி நான் டே சொல்லியிருக்கேன் சார் அரசியல் மாற்றம் வந்தால் என்ன வெளில விட்ருக்கேன் பிக்பாஸ்ன்னு நீங்கள் போகலாம் அப்படிம்பார் அப்போ கூட ஏன்னா எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு மூன்று வாரத்துக்கு பிறகு கமல் சார் வந்து பேசும்போது அவருடைய பேச்சில் அந்த அரசியல் வாசனை அந்த நெடியை பார்த்து நான் வியந்து போனேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் வர்றது இயல்பு மற்றவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் பல கோ நூறு தலைவர்கள் இருக்காங்க நாங்கள் கமல் சார் அந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ளே இருந்தால் ஆதகம் ஏன்னா எப்போதுமே அவர் வந்து பத்மஸ்ரீ அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டரில் தான் தன்னுடைய ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பார் ஒரு வார்த்தை போட்டால் ஒரு கோடி விமர்சனத்தை வாங்குவார் ஆனால் சரியான வார்த்தை ஒரு வார்த்தைக்காக வேண்டி ஒரு உழுப்பு உழுப்புவார் நான் கூட இடையில யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் ஒரு காலகட்டத்தில் இதே வந்து ஒரு மாம்பெரும் இயக்கம் ரெண்டாக பிரியும் பொழுது யாரையாவது முன்னிறுத்தி இந்த மக்களை காப்பாற்றலாங்கும்போது முதல் முதலாக கமல்சாருடைய பேரை முன்மொழிந்தவன் நான் ஒரு 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 இருக்குது ஆனால் அது நடக்குமா அவருக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அன்றைக்கி பயந்து என்னை அடக்கிவிட்டார்கள் இல்லை என்றால் இன்றைய பேச்சு அன்றையே நாங்கள் பேச, நாங்க பேச வச்சுருப்போம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் इलाम, இன்றைக்கு தனித்துவமாக யாரையும் சாராமல் மக்களுக்கான இளைஞர்களுக்கான எதிர்காலத்துக்கான அரசியலை அவர் நான்காவது வாரத்திலிருந்து பேசும் பொழுது ஒரு மிகப்பெரிய உந்துதல் எனக்கு ஏற்பட்டது நம்பிக்கை வந்திருக்கிறது எனக்கு வெற்றி டிக்கெட் கொடுக்க உள்ளே வரும்போது கூட சார்டை நான் சொன்னேன் சார் மூன்றாவது வாரம் பார்த்த பத்மஸ்ரீ வேறு இப்போ பார்க்க பத்மஸ்ரீ வேறு எதுவாக இருந்தாலும் உங்க கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் ஆனால் வெளியில் வந்து நூறு நாள் கழிச்சு பார்த்தா நான் நினைச்சது ரொம்ப நிறைவான மாற்றம் கமல்சார் சேடி இருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் நான் எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறேன் ஒரு பக்கம் ஒரு பேர் இயக்கம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் காத்து ஒரு பேர் மக்கள் இயக்கம் உடைந்து போகாமல் இருக்கிறதே என்று ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது இன்னொரு பக்கம் இதற்கு பிறகு என்ன நடக்குமென்னு ஒரு இருக்கிறது இதற்கு மத்தியில் இந்த இயக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருந்த சிலருடைய பாதிப்புகள் மனசை உலுக்குகிறது எனிவே ஒரு பேர் இயக்கம் என்பது ஒரு குடும்பம்தான் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து தீர்வது என்பது இயல்பு இந்த குழப்பங்கள் தீர்ந்து மறுபடியும் ஒரு ஆளுமையோடு தன்னை முன்னிறுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுவரைக்கும் யாரையும் சந்திக்காமல் எதன்கூடையும் பேசாமல் ஏன்னால் நான் நூறு நாள்ந்து வந்து முதல்ல என்னை இந்த உலகத்துக்குள்ளே திணிக்க வேண்டியிருக்கிறது காரணம் இந்த சமூகம் என்னை ஏற்றுக்குமா இல்லை இந்த சமூகத்தோடு என்னால் ஏற்றுக்கிட்டு வாழ முடியுமான்னு தெரியாத ஒரு போராட்டத்தில் இருக்கேன் எனவே இன்னும் கொஞ்சம் காலம் இப்போ தான் உங்கள் சில உண்மைகள் தெரிஞ்சுருக்கிறது போகட்டும் போக ஊட்டி பார்க்கலாம் ஆனால் கூடிய விரைவில் ஒரு இளைய தலைமுறைக்கான அரசியல் உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நடிகர் கமல்ஹாசனுடைய அரசியல் பிரவேசத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன கண்டிப்பாக வரவேற்பேன் நிச்சயமாக உறுதியாக வரவேற்பேன் அதுக்கப்புறம் சார் என்ன விருப்பப்படுறாரோ அது இருக்கட்டும் எது எப்படியோ கமலை நடிகராக மட்டுமில்லாமல் கலைஞராக மட்டுமில்லாமல் அவருடைய தனிப்பட்ட ஒரு மனிதராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வெற்றி டிக்கெட் கொடுக்க வரும்போது கூட கமல் சார்ட்ட சொன்னேன் சார் ஒரு மொத்தம் கொடுக்கட்டுமா அவங்களுக்குன்னு வா கொடுங்க நார் நான் கொடுத்தேன் ஏன்னா நான் உலகத்தில் அதிகமாக நேசித்த நபர்களில் ஒரு முக்கியமான இடத்துல கமல் சார் இருக்கார் ஆனால் வேண்டி அப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் இன்றைய நிலைமையில் இருந்து பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த நேர்காணலில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்த சிநேகனுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன ஏதாவது சொன்ன ரெண்டு பிரிவினையும் ஒன்றா சேர்ந்திருக்கு இது பின்விளைவுகளை ஏற்படுத்திடாமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா பேர் இயக்கம் பத்திரமாக தான் இருக்கணும் இதுக்கு மத்தியில் ஒரு மாற்று அரசியல் வரும் அப்படி என்றால் அது எப்படி எதை நோக்கி போதும் நம்ம சொல்ல முடியாது அதனால் நான் என்றைக்கே எதையுமே நான் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் பிரிந்தவரி இருந்தால் இணைந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பிரிஞ்சிருக்கு இணைஞ்சிருக்காங்க ஆனால் இதை மறுபடியும் புரட்சி தலைவர் மாதிரி தலைவி மாதிரி அவங்க ஆளுமையோடு கொண்டு போகணும் அந்த கொண்டு போனால் இந்த பேரியக்கம் இயக்கம் குழையாமல் இருக்கும் இல்லை என்றால் கண்டிப்பாக அதுக்குள்ளே இல்லையே பிரச்சனை வரும் அந்த பயமும் கேள்விக்குறி எனக்கு நிற்கிறது அதனால் வேண்டி நான் அதுக்காக வேண்டி நான் உடனே உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அதனால் எனக்கு பிடிக்கல சேரலை சேராமல் இருந்தாங்க பிடிச்ச அப்படி சொல்ல விரும்பலை அதுவும் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய பெரிய குடும்பம் அது வந்து இணைந்ததில் ஒரு புறம் சந்தோஷம் இன்னொரு புறம் கேள்விக்குறியாக இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஜெயலலிதா இருந்தபோது மிகவும் வேதனைப்பட்ட நீங்கள் இப்போது அமைச்சர்கள் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க நான் பார்த்தேன் பார்க்கல அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது எப்படி இருக்கு சரி என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் சொன்னேன் ஒரு மாற்று அரசியல் தலைமுறைகளுக்கான நல்ல அரசியல் உருவாகும் என்ற நம்பிக்கை எல்லாம் சொன்னேன் ஏன்னு கேட்டிங்கன்னா யாரையோ கைகால பிடிச்சி காரியத்தை சாதிக்கிற அரசியல்வாதிக்கு மத்தியில் இனிவர தலைவர் அது யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தலைமுறைகளின் ஆளுமையும் கனவுகளையும் நிறைவேற்றுகிற ஒரு தலைவர் வந்தால் இதற்கெல்லாம் விடை கிடைச்சிடும் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதானே ஆட்சி மாறும்போது கைகளுடைய கும்புடுகள் மாறும் ஆட்சி மாறும்போது கரவேட்டி மாறுவது போல இவர்கள் தலைவரை பார்க்கும்போதும் இருக்கும்போதும் இல்லாத போதும் ஒன்று ஒன்று பேசுகிறவங்க தான் அதை பற்றி விமர்சனம் பண்ணி நாம் நம்மளை அசிங்கப்படுத்திக்க வேண்டாம் எனக்கு இருந்தாலும் இறந்தாலும் புரட்சி தலைவி அம்மா என்பது உலகத்தின் மிகப்பெரிய ஒரு இரும்பு மனுஷி அது என்ன சொல்ல போனால் ஒரு ஆளுமை உள்ள அபாரணம் ஆயிரம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய ஆயிரம் ஆணைகளுக்கு சமமான ஒரு மிகப்பெரிய தலைமை எப்போதும் சரி அது எந்த இயக்கத்தில் நான் நம்பி போய் சேர்ந்தாலும் சரி இந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர்கள் மீது உள்ள மரியாதை இம்மியலமும் குறையாது